பாருங்க, அதாவது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக, அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, பிடிஆர் பழனிவேலராஜன் அவர்தான், அவர் இப்போ நிதியமைச்சராக இருக்காரு. அவர் வந்து 30,000 கோடிக்கு வந்து இவங்க வந்து சுத்தி செய்திருக்காங்க இந்த 2-3 வருஷத்துல அப்படின்னு அவர் வந்து ஒரு ஆங்கில மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு. இனிமேல் சிபிஐ வந்து இவங்கெல்லாம் கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணணும். இவங்க அவர் சொன்னது சபரிசன், அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் இவரையும், ஏன்னா இது ஒரு நிதியமைச்சர், அவர் வந்து பொறுப்பில் இருக்காரு. அவர் சொன்னதுன்னா அவரையும் கஸ்டடி எடுத்து விசாரணை பண்ணணும்னு ஜெயக்குமார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கண்டிப்பாக அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு, செய்யணும். சிபிஐ வந்து நடவடிக்கை எடுத்தா தான் இவங்க வந்து அடங்குவாங்க, இல்லைன்னா அவன் பிறந்த என்னென்ன பேச்சு பேசுறாங்க. சட்டசபையில் வந்து தமிழக சட்டசபை எவ்வளோ புனிதமான இந்த சட்டத்தில் இந்த 2 வருஷத்தில் இவன் நாசக்கடாயிட்டானோ சட்டசபையாக நடத்தி பாருங்க. அந்த சபாநாயகர் அவர் பேசுகிற பாருங்க, ஓ மனதில் மனித உரிமை இருக்குது எங்களுக்கு, அதாவது மதம் மாறுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கான். சட்டசபையில் ஒரு சபாநாயகர் பேசக்கூடாது, முதல்வர் அதுக்கு மேலே. இவங்கெல்லாம் எதுக்கு பேசிக்காங்க தெரியுமா? அதாவது இவங்களுக்கு ஏற்கனவே அண்ணாமலை விட்டு அந்த சொத்து பட்டியல் வந்து அதை மக்கள் மறக்கிறதுக்கு இவங்க வந்து பேசுகிறாங்க சட்டசபையில். மற்றபடி எங்கேயும் கிடையாது. இங்கே சட்டசபை இங்கே பேசுனதுதான் குற்றம். அது நான் சொல்கிறேன், தமிழக மக்கள்லாம் போராட்டம் பண்ணணும். ஏன்னா இந்த சட்டசபையில் பேசுகிற உண்மையிலே கண்டிக்க தைக்கிறது முதல்வரானாலும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். கவர்னர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை, அவர் உண்மையிலே அது வந்து அரசாங்கத்தார் நினைப்பிட்ட. அவரை யாரும் குறைச்சிட முடியாது. முதல்வரையும் குறைச்சிடலாம், சபாநாயகரையும் குறைச்சிடலாம். சபாநாயகர் என்னமோ ஒரு மதத்துக்கு சொந்தக்கார மாதிரி பேசுகிறாரு. அந்த சொல்லுவாங்கல்ல அந்த அங்கி போட்டுட்டு வந்து பேசுற மாதிரி பேசுறாரு சபாநாயகர். இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியணும். வந்த ஏதாவது உங்க ஊருக்கு வந்தாருன்னா ஐயாவெல்லாம் கேள்வி கேளுங்க, நீ என்னையா, நீ என்ன சபாநாயகரா, இல்லாட்டி நீ பாரதியாரான்னு கேட்கணும். பாரதியார் அதான் அந்த சர்ச்சையில வந்து சொல்லுவாங்கல்ல பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு இருப்பார்ல ஒரு ஆளு, பாவம் பண்றனையும் தான் அவனு வந்து அடுத்தவங்களுக்கு மக்களுக்கு வந்து பாவம் மன்னிப்பு மன்னிக்க வாங்கலாம்.